Hi friends, welcome to our channel. நார்ச்சத்து என்பது நம் உடலினால் செரிக்க முடியாத ஒரு வகை கார்போஹைட்ரேட். அவை செரிமானமாகாமல் முழுவதுமாக மலம் வழியாக வெளியேற்றப்படுகின்றன. இந்த நார்ச்சத்து பழங்கள் மற்றும் காய்கறிகளில் மிகுந்து காணப்படுகிறது. நார்ச்சத்து நிறைந்த உணவுகள் தினமும் சாப்பிடுவதால் இதய நோய்கள், மூல நோய், நீரிழிவு உள்ளிட்ட பல நோய்கள் ஏற்படும் அபாயத்தை தவிர்க்க முடியும். மேலும் நார்ச்சத்து உடல் எடையை குறைப்பதற்கு உதவுகிறது. எஃப்டிஏ பரிந்துரையின்படி தினமும் நமது உடலுக்கு தேவையான நார்ச்சத்து அளவு 25 கிராம் ஆகும். இதை நம்மில் பெரும்பாலானோர் தினமும் எடுத்துக்கொள்வதில்லை. இந்தியாவில் நார்ச்சத்து நிறைந்த உணவுகள் அதிகம் உள்ளன. நார்ச்சத்தின் வகைகள் 2 வகையாக நார்ச்சத்துக்கள் பிரிக்கப்படுகின்றன. ஒன்று கரையக்கூடிய நார்ச்சத்து, மற்றொன்று கரையாத நார்ச்சத்து. கரையும் நார்ச்சத்து நீரில் கரைகிறது. இது இரத்தத்தில் உள்ள சர்க்கரை மற்றும் கொழுப்பு அளவை குறைக்க உதவுகிறது. கரையாத நார்ச்சத்து நீரில் கரைவதில்லை. இது குடல் இயக்கங்களை ஒழுங்குபடுத்தவும் மலச்சிக்கலை தடுக்கவும் உதவுகிறது. ஆப்பிள். ஆப்பிளில் கரையக்கூடிய நார்ச்சத்து மிக அதிகமாக உள்ளது. 100 கிராம் ஆப்பிள் பழத்தில் 2.5 கிராம் நார்ச்சத்து உள்ளது. ஆப்பிளில் பெரும்பாலான நார்ச்சத்துக்கள் தோலில் உள்ளதால் ஆப்பிளை தோல் உரிக்காமல் சாப்பிடுவது மிகவும் நல்லது. கொய்யா பழம். கொய்யா பழம் நார்ச்சத்து நிறைந்தது. 100 கிராம் கொய்யா பழத்தில் 5 கிராம் நார்ச்சத்து உள்ளது. இது தினசரி பரிந்துரைக்கப்பட்ட மதிப்பில் 25% பூர்த்தி செய்கிறது. கொய்யா பழங்களில் உடல் வளர்ச்சிக்கு தேவையான வைட்டமின் சி, வைட்டமின் ஏ, வைட்டமின் B6 மற்றும் தாது உப்புகளும் மிக அதிகமாக உள்ளன. உடல் வளர்ச்சிக்கு மிகவும் உதவுகிறது. இந்த பழம் ஏழை பணக்காரர் என்ற வித்தியாசம் இல்லாமல் அனைவரும் வாங்கி உண்ணக்கூடிய பழமாகும். ஏராளமான வகைகள் வாழைப்பழத்தில் இருக்கின்றன. அதில் குறிப்பாக நாட்டு வாழைப்பழத்தில் அதிக அளவு ஃபைபர் உள்ளது. 100 கிராம் வாழைப்பழத்தில் 2.6 கிராம் அளவு நார்ச்சத்து மற்றும் பொட்டாசியம் நிறைந்துள்ளது. பிளட் பிரஷரை கட்டுப்படுத்தவும் மற்றும் மலச்சிக்கலை குணப்படுத்தவும் உதவுகிறது. அத்திப்பழம். அத்திப்பழத்தில் உங்கள் சருமம், தலைமுடி மற்றும் உடல் வளர்ச்சிக்கு தேவையான வைட்டமின்கள் மற்றும் ஊட்டச்சத்துக்கள் நிறைந்துள்ளன. 100 கிராம் அத்திப்பழத்தில் 2.9 கிராம் நார்ச்சத்து உள்ளது. பாப்கார்ன். நாம் அனைவரும் பாப்கார்னை நொறுக்கு தீனியாக விரும்புகிறவர்கள். அவற்றில் நார்ச்சத்து மிகுந்து காணப்படுகிறது. 100 கிராம் பாப்கார்னில் 14.5 கிராம் நார்ச்சத்து உள்ளது. இது தினசரி பரிந்துரைக்கப்பட்ட அளவில் 50% அதிகமாகும். பச்சை பட்டாணி மற்றும் சுண்டல் வகைகள். அனைத்து பட்டாணி மற்றும் சுண்டல் வகைகளிலும் அதிக அளவு நார்ச்சத்தை கொண்டிருக்கின்றன. இதில் 17 கிராம் நார்ச்சத்து அடங்கியுள்ளன. ஒரு நாளைக்கு தேவையான நார்ச்சத்தில் 68% இதன் மூலம் நம் உடலுக்கு கிடைக்கிறது. இதை குழந்தைகளுக்கு மாலை ஸ்நாக்ஸாக கூட பரிமாறலாம். பாசிப்பயிறு. பாசிப்பயிரிலும் நார்ச்சத்து, புரதம் மற்றும் இரும்பு சத்து நிறைந்து காணப்படுகின்றன. 100 கிராம் பாசிப்பயிரில் 16 கிராம் நார்ச்சத்து தினசரி தேவையான அளவில் 64% பூர்த்தி செய்கிறது. கேரட் மற்றும் பீட்ரூட். காய்கறி வகைகளில் கேரட் மற்றும் பீட்ரூட்டில் 2.8 கிராம் ஃபைபர் உள்ளது. மேலும் இவற்றில் வைட்டமின் ஏ, வைட்டமின் கே, வைட்டமின் B6, இரும்பு சத்து, மெக்னீசியம், ஜிங்க் மற்றும் பீட்டா கரோட்டின் அதிக அளவு உள்ளது. இதை தொடர்ந்து சாப்பிடுவதால் இரத்த உற்பத்தி அதிகரிக்கவும் மற்றும் செரிமான கோளாறுகளை தடுக்கவும் உதவுகிறது. காலிஃப்ளவர். காலிஃப்ளவரும் நார்ச்சத்து நிறைந்த உணவுகளில் ஒன்றாகும். 100 கிராம் காலிஃப்ளவரில் 2.5 கிராம் நார்ச்சத்து உள்ளது. தினசரி தேவையான அளவில் 10% பூர்த்தி செய்கிறது. பச்சை பயிறு மற்றும் கருப்பு உளுந்து. இந்த தானியங்களில் 16 கிராம் அளவு நார்ச்சத்து உள்ளது. மேலும் இவற்றில் புரதம் மற்றும் இரும்பு சத்து அதிக அளவில் நம் உடலுக்கு கிடைக்கிறது. இந்த தானியங்களை தோல் நீக்காமல் உபயோகப்படுத்துவது சிறந்தது. கருப்பு உளுந்தில் நார்ச்சத்து மற்றும் ஊட்டச்சத்துக்கள் நிறைந்துள்ளன. 100 கிராம் உளுத்தம்பருப்பில் 18.3 கிராம் நார்ச்சத்து உள்ளது. தினசரி தேவையான அளவில் 48% பூர்த்தி செய்கிறது. பாதாம் பருப்பு. பாதாம் பருப்பில் நிறைய தாது உப்புக்கள் மற்றும் வைட்டமின்கள் இருப்பதால் இது உடல் எடையை குறைப்பதற்கும் கெட்ட கொழுப்பை குறைக்கவும் உதவுகிறது. பாதாமில் 13.3 கிராம் அளவு ஃபைபர் உள்ளது. இரவு படுக்கைக்கு முன் பாதாமை நீரில் ஊற வைத்து காலையில் சாப்பிடுவது நல்லது. இந்த பாதாமில் பாஸ்பரஸ் 5.69 மில்லிகிராம், பொட்டாசியம் 8.74 மில்லிகிராம், சோடியம் 0.01 மில்லிகிராம், ஜிங்க் 0.04 மில்லிகிராம் மற்றும்
புரோட்டீன் 0.26 கிராம் போன்ற புரோட்டீன்கள் உள்ளது. தினசரி தேவையில் 46% பூர்த்தி செய்கிறது. பேரிக்காய், இந்த பழத்தில் 3.1 கிராம் அளவு நார்ச்சத்து உள்ளது. மேலும் இவற்றில் கலோரிகள் மற்றும் புரதச்சத்து உள்ளது. இந்த பழத்தை தோலுடன் சேர்த்து சாப்பிடுவது நல்லது. சர்க்கரை வள்ளி கிழங்கு, கிழங்கு வகைகளில் அதிக அளவு நார்ச்சத்து உள்ளது. 100 கிராம் சர்க்கரை வள்ளி கிழங்கில் 2.5 கிராம் ஃபைபர் உள்ளது. மேலும் பீட்டா கரோட்டின் அதிகமாக உள்ளது. மலச்சிக்கலை குணப்படுத்தவும் மற்றும் செரிமான கோளாறுகளை தடுக்கவும் உதவுகிறது. சப்ஜா விதை, சப்ஜா விதை, இதனை ஆங்கிலத்தில் சியா சீட் என்று அழைப்பார். இதில் 34.4 கிராம் அளவு நார்ச்சத்து உள்ளது. ஒரு ஸ்பூன் அளவு சப்ஜா விதையை நீரில் ஊற வைத்து சாப்பிடுவது நல்லது. இதனை இளநீர் அல்லது ஜூஸில் சேர்த்து சாப்பிடலாம். இது உடல் சூட்டை தணிப்பதற்கும் மலச்சிக்கலை குணப்படுத்துவதற்கும் பயன்படுகிறது. திராட்சை, ஸ்ட்ராபெரி, ப்ளூபெரி, பிளாக்பெரி போன்ற பெரி வகை பழங்களில் 1 கப்பில் 8 கிராம் நார்ச்சத்து உள்ளது. விட்டமின் ஏ, விட்டமின் சி, விட்டமின் இ, விட்டமின் கே ஆகிய ஊட்டச்சத்துக்களும் உள்ளன. வெண்ணெய்ப்பழம் என அழைக்கப்படும் அவகேடாவில் 1 கப்பில் 10.5 கிராம் நார்ச்சத்து நிறைந்துள்ளது. இது மட்டுமல்லாமல் விட்டமின் சி, விட்டமின் இ, விட்டமின் B6, கே, பொட்டாசியம் ஆகிய ஊட்டச்சத்துக்களும் உள்ளன. 1 கப் தேங்காயில் 7.2 கிராம் நார்ச்சத்து உள்ளது. மெக்னீசியம், ஒமேகா 6, செலினியம் போன்ற ஊட்டச்சத்துக்களும் தேங்காயில் உள்ளன. வெண்டைக்காயில் அதிக நார்ச்சத்து இருப்பது மட்டுமல்லாமல் அதிக கால்சியமும் உள்ளது. எனவே தொடர்ந்து வெண்டைக்காய் சாப்பிட்டு வர எலும்பு தொடர்பான நோய்கள் விரைவில் குணமாகும், மலச்சிக்கலும் குணமாகும். நார்ச்சத்துனா என்ன, அதன் வகைகள், நார்ச்சத்து நிறைந்த உணவுகள் என்னென்ன இருக்குது அப்படின்னு நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். நார்ச்சத்து நிறைந்த உணவுகளை சாப்பிட்டு நீங்களும் பயன்பெறுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இன்னொரு யூஸ்ஃபுல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.